கண்டா ஸ்ரீநிதி. இன்னைக்கு இந்த கோணலில் மாஸ்க் இருக்கல முகக்கவசம் அதை வந்து நம்ம மறுசூழ்ச்சி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை கொஞ்சம் அட்டை கொஞ்சம் இல்லாத்தாலும் அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸில் எடுத்திருக்கேன், எல்லாரும் நீங்கள் ஃபெவிகால் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த மாஸ்க் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மேலே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இல்லையா காதில் மாட்டிப்போம், அதை வந்து முதல்ல வெட்டி விட்டு போகிறோம். இது வந்து நான் பயன்படுத்தாததாக எடுத்திருக்கேன், மாஸ்க் வந்து பயன்படுத்தினது கிடையாது. உங்ககிட்ட பயன்படுத்தினது இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பயன்படுத்தாதது எடுத்திருக்கேன், இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் பயன்படுத்தின மாஸ்க் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அப்படி விரித்து விட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெட்டினோம் அந்த மாஸ்க் நல்லா நம்மளால் பிரிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துக்கிறேன். பிரித்து எடுத்துகிட்டு இது அப்படியே நம்ம இந்த அட்டை அந்த அட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சரி சூடு பசை போட்டு ஒட்டிக்க போகிறோம். இது சூடு பசை போடாமல் டக்குன்னு ஒட்டிக்கும், அதனால தான் நான் அந்த சூடு பசை எடுத்தேன். ஃபெவிகால் டக்குன்னு ஒட்டிக்காது, நீங்கள் வேணும் முயற்சி பண்ணி பாருங்கள். அதை அப்படியே வெட்டியுமே எடுத்துருங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருக்கும், அது ஓரங்கள ஓட்ட ஓட்டையாக இருக்கு இல்லையா அந்த அட்டையில் இருக்கிற ஓட்டை, அது வந்து நீங்கள் மாஸ்கிங் டேப் போட்டு அதை ஒட்டு மூடிக்கோங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் ரெண்டு நிறத்தாரை வந்து எடுத்திருக்கேன், ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு. ஓகேவா, இதில் வந்து 5 சென்டிமீட்டரில் 5 கட்டங்கள் வந்து வரைஞ்சி வெட்டிக்க போகிறோம். நான் 5 தேர்ந்தெடுத்துருக்கேன், நீங்களும் 5 தான் கிடையாது, நிறைய எடுத்துக்கலாம். ஒரு நிறத்தாலேருந்து 5 வெட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த 2 வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் மாஸ்கோட நிறம் பொறுத்து அதை நீங்கள் நிறம் எடுத்துக்கணும். ஆரஞ்சும் பிங்க்கும் நல்லாயிருக்கும், அதனால் இது ரெண்டு நிறமும் எடுத்திருக்கேன். வெட்டி எடுத்துக்கோ. வெட்டினதுக்கப்புறம் அது ஒரே ஒரு துண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, விசிறி மறக்கிற மடிச்சுட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ அது நடுவில் நீங்கள் வந்து சூடு பசை போட்டு ஒட்டிடுங்க. சூடு பசை எவ்வளோ சூடாக இருந்தால் அதை பயன்படுத்துகிறேன், நீங்கள் தாராளமாக ஃபெவிகால் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிவம் வந்து கிடைக்கும், இது வந்து சிப்பினா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வடிவம் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எந்த வடிவம் வேணாலும் இது வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் வச்சிருக்க எல்லாமே பண்ணிக்கிறேன். மொத்தம் 10 பண்ணியிருந்தேன், 5 வந்து ஒரு நிறம், இன்னொரு 5 வந்து இன்னொரு நிறம், அந்த மாதிரி 2 நிறம் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்றே பண்ணுறதா இருந்தால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணி முடிச்சாச்சு, நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட இந்த அட்டை இருக்குல்ல அது வந்து எடுத்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. பிங்க்கு ஆரஞ்சு பிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆரஞ்சு பிங்க்கு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு நுனி அப்புறம் இன்னொரு நுனி, அதில் தான் பண்ணிக்கோ. பார்க்க ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தெர்மோகால் பால் வந்து எடுத்துட்டேன், தெர்மோகால் பால்லையுமே பிங்க்கு ஆரஞ்சு அது ரெண்டு வந்து எடுத்துட்டு பக்கத்தில் ஒட்டிக்கிறேன். எனக்கு எப்படி ஒட்டணும்னு தோணுச்சோ அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒட்ட தோணும் ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட தெர்மோகால் பால் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். அடுத்து இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக வணக்கம் ஒரு தாள் எழுதி வெட்டி எடுத்துக்க போகிறேன். வணக்கம் மட்டும் இல்லை, வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். நம்மளோட இன்ட்ரோ அதான், வணக்கம் நண்பர்களே நான் தான் ஸ்ரீநிதி போல அதனால அது வந்து எழுதி எனக்கு பிடிச்ச மாதிரி அழகுபடுத்துறேன். அது வந்து உள்ள ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அதோடைய பார்டர் இருக்கு இல்லையா வெளிப்பக்கம் அதுக்கு வந்து கருப்பு நிறம் கொடுத்துக்கிறேன். பென்சில் எழுதுனால அது வந்து அழிச்சுமே எடுத்துக்கிறேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் அந்த நடுவில் வந்து ஒட்டிக்க போகிறேன். என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லாட்டி உங்ககிட்ட படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம். ஆனால் அந்த சின்ன அளவுக்கான படம் என்கிட்ட இல்லை, அதனால ஏதாவது எழுதி ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக என்கிட்ட ஸ்டிக்கர் ஒன்று இருந்துச்சு பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி, அது ஒரு பட்டாம்பூச்சி எனக்கு என்ன பட்டாம்பூச்சி ஒட்ட தோணுதோ அதை வந்து எடுத்த நடுவில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து தொங்க விடுறத நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி ஒரு கட்டை வரைஞ்சிட்டு அது ரெண்டு பக்கமே இந்த மாதிரி போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன், பார்த்தா புரியும். அதை அப்படின்னு நான் வெட்டி எடுத்துட்டு நம்ம பின்னாடி திருப்பி ஒட்டிட்டு போகிறோம். நான் வேகமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் காணொலி பாருங்க, நான் மெதுவாக தான் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறது கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். அவ்வளோ இது வந்து எடுத்துகிட்டு இந்த இது இருக்குல்ல அது பின்னாடி திருப்பிக்கிறோம், இந்த பண்ணிக்கலாம். அது பின்னாடி திருப்பிட்டு இதுக்கு பின்னாடி வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு சூடு பசை தான் பயன்படுத்துகிறேன், ஏக் சொன்ன மாதிரி சூடாக இருந்துச்சு அதனால். அருமையாக நின்றுச்சு, அவ்வளோதான் நம்ம கதை வந்து முடிஞ்சிடுச்சு. இது ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு அழகான ஷோ பீஸ் தான் பண்ணியிருக்கேன், மாஸ்க் வச்சே பண்ணியிருக்கோம். அந்த மாஸ்கில் அந்த முகக்கவசத்தில் இருக்கிற அந்த புள்ளிகள், குட்டி குட்டி புள்ளிகள் இருந்துச்சு காற்றுள்ள போது, குட்டி 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 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த அது பார்க்கணுமே நல்லா இருந்துச்சு, பக்கத்தில் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நண்பர்கள் சும்மா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கல, எது காமிச்சு எனக்கு தெரியல. அந்த அழகுபடுத்தினங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த காலையில் கொடுத்தவங்க பிடிச்சிக்க நம்பரை பிடிச்சது விருப்பம் கொடுங்க. உங்களுக்கு அடுத்த கட்டடிக்கு மறந்துடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அரசு பல காலையில் சந்திக்கிறேன், அதுக்கு உங்களோட ஒரு சிறுநிதிக்கவனை வீட்டில் எங்கள் ஜாக்கிரதைங்க, அடுத்த காலையில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த கவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கட்டக்குள்ள சொல்ல மறக்காதீங்க.